தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய 3வது மாநில மாநாடு தஞ்சை மாநகரிலே 2019 ஆகஸ்ட் 15, 16, 17 தேதிகளில் நடைபெறுகிறது. இந்த மாநாடு தமிழகத்தில் சாதி ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டத்திலும் அதனுடைய வெற்றியிலும் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்று கருதுகிறோம். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கடந்த 3 ஆண்டுகளில் நடத்திய போராட்டங்கள் பரவலான வெற்றியையும் ஜனநாயக இயக்கங்களிடம் மிகப்பெரிய உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. தலித் மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு, அவருடைய நலன்களை பலப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளித்தாலும், சாதி ஒழிப்பு என்ற நிகழ்ச்சி நிரலை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வலுவாக தமிழகத்திலே கொண்டு செல்கிறது. இன்றைக்கு நவீன தாராளமய பொருளாதார கொள்கைகளை ஆளும் வர்க்கத்தின் மிக பெரும் பிரதிநிதி என்ற முறையிலே பாஜக அரசாங்கம் அமுல்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த பொருளாதார கொள்கை மிகப்பெரிய அளவுக்கு உழைக்கும் மக்களுக்கு, நலன்களுக்கு, அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரிய தடைக்கல்லாக அமைந்திருக்கிறது. இதனை முறியடிக்க வேண்டுமென்றால் கட்டாயமாக பரவலான உழைப்பாளி மக்களின் ஒற்றுமை தேவை. இந்த ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டுமென்றால் 2 பிரதானமான கடமைகளில் நாம் தொழிற்சங்க இயக்கம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. 1, சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக நம்முடைய வலுவான முயற்சிகள். 2, வகுப்புவாதம் மத ரீதியான வன்முறைகளுக்கு எதிராக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சியை உருவாக்குவது. இந்த 2 அம்சங்களும் மிக முக்கியமானது. தொழிற்சங்க இயக்கம் வலுவாக கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்று கருதுகிறோம். கட்டாயமாக தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அதனுடைய 3வது மாநில மாநாட்டில் இந்த பிரச்சனைகள் குறித்து ஆழமாக விவாதித்து எதிர்காலத்தில் ஜனநாயக சக்திகளையும் பரவலான உழைப்பாளி மக்களையும் மனிதநேயத்திலே அக்கறை உள்ள அனைவரையும் திரட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும். இத்தகைய மகத்தான முயற்சியில் இணைந்து செயல்பட முன்வருமாறு அனைத்து பகுதி உழைப்பாளி மக்களையும் தமிழ்நாடு தீண்டாமல் ஒழிப்பு முன்னணி கேட்டுக்கொள்கிறது. 3வது மாநில மாநாடு பேரணியிலே பங்கேற்று சாதி ஒழிப்புக்கான முழக்கத்தில் தங்களுடைய பங்களிப்பை இணைத்திட முன்வருமாறு அனைத்து ஜனநாயக சக்திகளையும் மனிதநேயத்தில் ஆர்வமுள்ளவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.